வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இப்போ டைம் வந்து ஒரு 9:15 AM, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது கரெக்டாக அந்த 33,000 ரேஞ்சுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு 33,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். மார்க்கெட் அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னமும் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்திருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கும் போதெல்லாம் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். ப்ரீவியஸ் டே நமக்கு க்ளோசிங் அப்போ ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆனபடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப், அந்த கேப் அப்னுடைய கண்டினியூஷனாக பையிங் ட்ரெண்டில் இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சோன்னே, இறங்க ஆரம்பிச்சோன்னே நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் கிடைக்கும். அப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எப்போ நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி தான் நீங்கள் சார்ட்டை நான் இப்போ எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்த்துட்டு இருக்கையில் உங்களுக்கு கால் எப்போ ஜென்ரேட் ஆகுதோ அப்போ கேண்டலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்போ நடக்குது, அந்த மேஜிக் எப்போ நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:40 மேல் ஆகுது. நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டவுன் சைட் இறங்கியிருக்கு. இறங்கினால நமக்கு ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதில் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் நமக்கு மார்னிங் 9:15 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், அதாவது ஒரு பையிங் ட்ரெண்டில் மார்க்கெட் ரைசிங்லேயே இருந்துச்சு. 33,000 பிரேக் அவுட் ஆச்சு, 33,500 பிரேக் அவுட் ஆச்சு, 600 வரைக்கும் ஆல்மோஸ்ட் போச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் இப்போ தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. இறங்க ஆரம்பிச்சது இப்போ ஒரு 2:40 அப்புறம் ஒரு பிக் டவுன். அந்த பிக் டவுனில் தான் நமக்கு டவுன் சைட் மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் அவுட்டே வந்து கிடைக்குது. அந்த டவுன் சைட் பிரேக் அவுட்டில் நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஓப்பன் டு நவ் கிரீன் கலர்லேயே வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு பையிங் ட்ரெண்டில். அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். செல்லர் 33,433 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த லைனில் மென்ஷன் ஆயிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் 33,315 இருக்குது, ஒரு 83 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 84 பாயிண்ட் ரீச் அவுட் கிடைக்கல, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆன செல் கால் நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு அழகாக 33,400 பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே தான் போகுது. அப்படியே இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 90% டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 33,433 வந்தது, இப்போ 3:43 அந்த மாதிரி ட்ரேடிங் போது 90 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆகுது. ஆக்சுவலி நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் செல் கால் ஜெனரேட் ஆனது ஒரு 2:40 அப்பேலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸ் டவுன் தான். 3:00 போலலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு. 3:30 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 33,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கி க்ளோசிங் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் அழகாக ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸ் ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.